காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவதை பற்றி 10 ஆண்டு காலம் கவலைப்படாமல் இருந்துவிட்டு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவது எந்த வகையில் ஏற்புடையது என மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வயல்களிலும் சாலைகளிலும் பூங்காக்களிலும் காலி மது பாட்டில்கள் வீசப்படுவதை தடுப்பதற்காக தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் 9 மாவட்டங்களில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். இப்போது குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடியவர்கள் அந்த 10 ஆண்டு காலத்தில் இதை நடைமுறைப்படுத்தியிருக்கலாமே எனவும், 10 ஆண்டு காலமாக அவர்களது ஆட்சிக் காலத்தில் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் என்ன ஆனது என்று கேட்க வேண்டியிருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் கடைகளிலோ பார்களிலோ தவறு நடந்தால் தொடர்ச்சியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் மது கூடங்களுக்கான ஒப்பந்தம் கோரும் ஆன்லைன் டெண்டர் முறை இருந்ததா என அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.